நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் நேற்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வரைக்கும் எட்டியிருந்தது. நள்ளிரவில் அது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் வரைக்கும் உயரழுத்தத்தின் பிடியில் இருக்கிறது. அதாவது வறண்ட குளிர்காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய ஓரளவு வெப்பமடைந்த குளிர்காற்று, நீராவி காற்று இணைவு என்பது கடலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, காரைக்கால், திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களின் உள்பகுதியிலிருந்து தென்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு காணப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில், குறிப்பாக கோடியக்கரை, வேதாரண்யம் பகுதியில் மட்டும் மழை இருக்கிறது. முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை மற்றும் மதுக்கூர் போன்ற பகுதிகளில், மதுக்கூர் பகுதிகளில் கூட நனைக்கும் மழைகள் இருக்கிறது. ஒரத்தநாடு கூட நனைக்கும் மழை இன்று காலை தொடங்கி இருக்கிறது. வேதாரண்யம் ஒன்றியத்தின் சில பகுதிகள் மட்டும் முற்றிலுமாக ஒதுக்கி இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு, அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிந்திருந்தாலும், பொழிந்து கொண்டிருந்தாலும், ஆனால் பரவலான மழை பொழிவு இல்லை. தென்கடலோரமும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை நீடிக்கிற நிலையில் பரவலான மழை பொழிவு இல்லை. நேற்று இரவு தஞ்சாவூர், நீடாமங்கலம், கும்பகோணம் பகுதிகளில் கனமழை பொழிந்தது நள்ளிரவில். இந்த அதிகாலை நேரத்தில் கூட திருவாரூர், மன்னார்குடி, கூத்தாநல்லூர் மற்றும் வடுவூர், நீடாமங்கலம் போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. லேசான மிதமான மழையாக குறைந்த நேரம் பெய்தாலும் ஓடும் அளவிற்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. தற்பொழுது உயரழுத்த குளிரலை விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் நுழைந்திருக்கிற காரணத்தினால இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களிலே கடலூரையும் அந்த உயரழுத்த குளிரலை ஆக்கிரமித்துவிடும். படிப்படியாக அது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஆக்கிரமித்துவிடும். இன்று மாலை டெல்டா மாவட்டங்களில் குளிரலை ஆக்கிரமித்துவிடும். இன்று மாலைக்கு பிறகு, அதாவது இரவு, இன்று இரவு டெல்டா மாவட்டங்களில் குளிரலை ஆக்கிரமித்துவிடும். இன்று மாலை, இரவு, மதியம், அதாவது இப்போ இந்த அதிகாலை நேரம் தொடங்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஏறி வர முடியாமல் தெற்கு நோக்கி தள்ளப்படுகிறது. ஏற்கனவே சென்ற மாலைத்தீவு வழித்தடத்தை நோக்கியே தள்ளப்படுகிறது. நிலநடுக்கோட்டவே, அதாவது ஏறி இலங்கைக்கு வடக்கு புறமாக வந்து, நேற்று முடிந்தினோம் மயிலாடுதுறையெல்லாம் கனமழை பொழிவு, திருவாரூர்லாம் மிக கனமழை பொழிவு, அதிக கனமழை பொழிவுலாம் கொடுத்த நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மட்டும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இன்றைய வானிலை அமையும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடித்தாலும் உயரழுத்தத்தின் குளிரலையில் சதவிகிதம் கூடுதலாக வடக்கிலிருந்து வருகிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வும் நிலநடுக்கோட்டு பகுதியில் இலங்கைக்கு தெற்கே இருந்த காற்று சுழற்சியை தெற்கு நோக்கி ஈர்க்கிறது. ஆக எல்லாமே செட்டிங் அப்படியே தெற்கு நோக்கி நகர்கிறது. ஆக உயரழுத்தம் தெற்கு நோக்கி வருகிறது, காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சியும் தெற்கு நோக்கி நகர்கிறது, நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணிக்க இருக்கிறது. ஆக இதன் காரணமாக மழை பொழிவு 11 வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த நிலையில் 9 இரவோட டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு நிறைவடைஞ்சிடும். இன்றைக்கு இரவோட திருச்சி மற்றும் திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மற்றும் திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாவட்டங்களுக்கும்
அதற்கு தெற்கடக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கும், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கு நாளையும், டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இன்றோடு மழை நிறைவடைகிறது. இன்று அதிகாலை நேரத்தில் விட்டுவிட்டு டெல்டாவில் மழை பெய்தாலும், வடக்கு டெல்டாவில் குறிப்பாக கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்தாலும், தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் மழை பொழிவு அதிகாலை விலகி காலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும், டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும், இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது ஒரு கருமேகங்கள் வந்து சடச்சடவென்று ஒரு வலுத்த மழை பொழிவை கொடுத்து விட்டு விலகும். ஆக மீண்டும் அறிவிக்கிறேன், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள், சரியாக ஒரு கோடிட்டு காட்டுகிறேன், நீலகிரி, ஈரோடு மற்றும் சேலம், நாமக்கல், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களும் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே கூடிய மாவட்டங்களும் ஆகிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி மற்றும் திண்டுக்கல், ராமநாதபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள். மீண்டும் அறிவிக்கிறேன், சேலத்திற்கு தெற்கே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள், கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு மழை உண்டு. இதில் தெற்கே போக போகத்தான் மழை கூடுதல். சேலம் மதியம் இடைவெளி கொடுத்துரும், மதியத்திலிருந்து விலகிடும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அதுவும் மதியத்திலிருந்து விலகிடும். டெல்டா மாவட்டங்களுக்கு மாலையிலிருந்து விலகிடும், இரவு இருக்க வாய்ப்பில்லை. அதே போல் திருச்சி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் இரவு நள்ளிரவுக்கு பின் விலகும். நாளை அதிகாலை திருப்பூர் தெற்கு, திண்டுக்கலுக்கெல்லாம் விலகும். புதுக்கோட்டை இதெல்லாம் நாளை அதிகாலை விலகும். அதே போல் நாளை மாலை இரவு வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். நாளை இரவுடன் தென் மாவட்ட மழைப்பொழிவும் விலகும். தென்கோடியில் 11ஆம் தேதி அதிகாலை இருக்கலாம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில். அதுவும் 11ஆம் தேதி பகலில் விலகிடும். அதாவது நாளைய மறுதினம் முற்றிலுமாக தமிழ்நாட்டை விட்டு இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகுகிறது. பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை, பெரிய மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு விலகுகிறது. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள், வடகோடி மாவட்டங்கள் விலகிவிட்டது. சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்துக்கு தெற்கே இன்று காலை விலகும். டெல்டாவிற்கு இன்று மாலை வரை விட்டு விலகும். மேற்கு மாவட்டங்களில் வடக்கு பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதிகளெல்லாம் இன்று இரவு விலகும். புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை விலகும். தென் மாவட்டங்களுக்கு நாளை பகலில் இருந்துவிட்டு நாளை இரவு, நாளை மறுதினம் அதிகாலை விலகும். தென்கோடியில் நாளை அதிகாலை விலகிடும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கிலிருந்து வரக்கூடிய உயரடுத்தத்தோட குளிரலை பின்னுக்கு தள்ளி காற்று சுழற்சியையும் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி தள்ளி, காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு இருக்கக்கூடிய நிகழ்வு கூட காற்றை ஈர்க்கிற காரணத்தினால் அது நிலநடுக்கோட்டிலேயே பயணிக்க இருக்கிறது. மேற்கு நோக்கி காரணமாக செட்டிங் மொத்தம் மாறி அமைகிறது. மாறி அமைகிறதுன்னா என்ன, ஒரு நாள் முன்கூட்டியே மழை நிறைவடைகிறது. 11ஆம் தேதி வரை மழையை எதிர்பார்த்தோம், 10ஆம் தேதியோட தென் மாவட்டங்கள்லேயே 10ஆம் தேதியோட நிறைவடைகிறது. டெல்டா மாவட்டங்களில் 9ஆம் தேதி இரவோட நிறைவடைகிறது, இன்று இரவோட. இதற்கு பிறகு மழைப்பொழிவு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு குளிர் மட்டுமே. நாளையிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு குளிர், நாளைய மறுதினத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு குளிர். மீண்டும் மழைனா பொங்கலுக்கு குளிரை கொடுத்து விட்டு அடுத்த காற்று சுழற்சி 23, 24, 25, அதுதான் நம்ம குடியரசு தினத்துக்கும் பொங்கலுக்கும் இடையில சொன்ன பார்த்தீங்களா, அதாவது 23, 24, 25 ஆகிய தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கும். அது எந்த அளவு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்தே மழை அமையும். நெருங்கி வராமல் போனால் அது மழையாக அமையாது, குளிரை கொடுத்து விட்டு போகும். ஏறி வந்தால் தூறலை கொடுக்கும். நன்றாக ஏறி வந்தால் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம். அதுவும் கடலோரம், டெல்டா, தென்கடலோரத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் உறுதிப்படுத்தவில்லை, இன்னும் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. அடுத்த மழை 23, 24, 25 சிஸ்டம் முன்னேறுமா என்பதை நாம் கவனிக்கணும். இன்றைக்கும் நாளை, இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை விலகிடும், நாளை தென் மாவட்டங்களில் மழை விலகிடும். தென்கோடியில் நாளை இரவோடு விலகிடும். 11ஆம் தேதியிலிருந்து இடைவெளி, 11ஆம் தேதியிலிருந்து பனிப்பொழிவுன்னு சொல்ல முடியாது, குளிர், பனி இல்லாத குளிர்,
வட இந்திய குளிரலை கிழக்கு காற்றோடு இணைந்து குளிர்காற்றை கொடுக்கும். இதுதான் வானிலை. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். இன்று பகலில் விட்டு விட்டு மழை இருக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை இருக்கும். தென்கோடி மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் சற்று கனமழை, மிக கனமழை பொடி கூட இருக்கலாம் ஒரு இடங்களில். ஆனால் பெரும்பாலும் சிறிது நேரம் பெய்தாலும் நல்ல மழை பொடிவாக கொடுத்து விட்டு செல்லும். விட்டு விட்டு மழை இருக்கும், டெல்டாவிற்கும். நன்றி பணிவுடன்.